வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து வச்சகுரி தப்பாது பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ணது வந்து கோபிச்சந்த் மெலினி. இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ட்ராமா ஃபேமிலி படம். டியூரேஷன் வந்து 154 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து May 29, 2015. பட காஸ்டிங் இப்போ பார்த்தோம்னா ராம் பொத்தினி வந்து கார்த்திக் ஆகும், ராகுல் பிரீத் சிங் வந்து திவ்யாவாகும், சோனால் சௌஹன் வந்து அனுஷ்கா அதாவது ஸ்வீட்டி ஆகும், சம்பத் ராஜ் வந்து பூபதி திவ்யாட அப்பாவாகும், அபிமன்யு சிங் வந்து சங்கர் ஆகும், சாய் குமார் வந்து சாய் ரெட்டி அதாவது திவ்யாட மாமாவாகும், பிரம்மாண்டம் வந்து வீக்கெண்ட் வெங்கட் ராவாகும், ராய் ரமேஷ் வந்து கார்த்திகோட அப்பாவாகும், பவித்ரா லோகேஷ் வந்து கார்த்திகோட அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், தெலுங்கு படம். அதோடு இந்த உண்மையான நேம் வந்து பண்டகை சேஸ்கோ. ஸோ இந்த பட கதை ஸ்டார்ட் ஆகும் வந்து போத்துக்கல்ல வந்து கார்த்திக் வந்து ஒரு மல்டி மில்லியன் டாலர் கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதோடு வந்து அங்கே வந்து அவர்கிட்ட அம்மா அப்பா மச்சான் தங்கச்சி அவங்களெல்லாம் இருப்பார் வீட்டையும். அதோடு தான் ரன் பண்ணுற கம்பெனிலேயே அவங்களோட அப்பா மச்சான் தங்கச்சி எல்லோரையும் ரன் பண்ணிக்கொண்டு எவ்வளோ முடியுமோ அவள் தன்னை ஹார்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணி தன்னோட கம்பெனியை வந்து ஒரு பெரிய ஹைட்டில் வச்சுருப்பார். அதில் வந்து தன்னோட கம்பெனி வந்து பிஸ்னஸ் டீல்ஸ் நிறைய பேசி இன்னும் ஒரு லெவலில் கொண்டு போனோம்ன்ற கூறோம். அவள் இன்னொரு மில்லியனை அனுஷ்கா ஸ்வீட்டியோட டீல் பண்ணுறாங்க. இவங்களை வந்து கார்த்திக் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது வேறு யாரும் இல்லை வீக்கெண்ட் வெங்கட்ராவோ. அதில் வந்து அவங்களோட அப்பாவோட ஆசைப்படுற மாதிரி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு இந்தியன் மாப்பிள்ளையை முடித்தா தான் அவளுக்கு ஒரு 3000 crores கிடைக்குமோனா. ஸோ அதுக்குறவும் வந்து இவனை கார்த்திக் வெட்டிங் பண்ண நல்லமன்னு சொல்லி வீக்கெண்ட் வெங்கட்ரா வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. அவாக்கும் அது சூட்டபிளாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆகிறவுடைய என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டாக. ஆனால் இந்த என்கேஜ்மெண்ட்டில் கார்த்திகோட ஃபேமிலி யாருக்குமே விருப்பம் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கார்த்திகிட்ட ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்க ஃபேக்ட்ரியில் வந்து க்ரீன் ஆமியால் ஒரு கேஸ் தொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஹெட் வந்து வேறு யாரும் இல்லை திவ்யா. ஸோ அந்த கேஸை சோல்வ் பண்ணுறதுக்கு ஓரம் கார்த்திக் இந்தியாவுக்கு வராரு. வந்து கேஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஓரம் திவ்யாட்ட கெஞ்சி இதெல்லாம் ட்ரை பண்ணுறது முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டீஸ் பண்ணி ஃப்ளட் பண்ணி ஓனாக ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் இன்டர்வல் பிளாக் டைம் தான் ஒரு ட்விஸ்டர் உடைப்பார். நாங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். தான் வந்து வந்தது ஃபேக்ட்ரி இஷ்யூக்குறம் இல்லை, திவ்யாவை மறி பண்ணி 25 வருஷத்துக்கு முதல் தன்னோட அம்மாவால் க்ரியேட் ஆன அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து தான் சோல்வ் பண்ணுவோம்ன்ட்டு தான் மெயினான ரீசன்ட்டு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து படந்த மிச்ச கதை வந்து தவிர எப்படி தன்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சோல்வ் பண்ணுறாரு, எப்படி திவ்யாவை கன்வின்ஸ் பண்ணி மறி பண்ண வைக்கிறாரு, அதோடு அவங்களோட அம்மாவுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இருக்கிற பழைய பிரச்சனை என்ன, ரெண்டு தான் எல்லாம் படந்த மிச்ச கதை. ஸோ இது வந்து ஓவரால் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். அதோட நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படம் ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் அந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன், ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவரை என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.